பழைய நாடாளுமன்ற அரங்கில் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நடந்து வருகிறது. இந்த சூழலில் இது தொடர்பாக பேச நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போது என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான ஆட்சி அமைய இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுடைய இந்த கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சார்? முடிவு என்பது மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப மிக நேர்த்தியான ஒரு முடிவாக தான் பார்க்கிறோம். ஆட்சியை மோடிகிட்ட கொடுத்துட்டு கடிவாளத்தை காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு 300-400 இடங்கள் வந்திருந்தா அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து ஐஎன்டிஏ அணியில இருந்தது. அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க, அது இல்லைங்கிற நிலைப்பாடு. மீண்டும் என்டிஏ தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று முறையாகவும் மோடி பிரதமராக பதவியேற்பார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம் இருந்தது. ஆனால் இன்று தனி பெரும்பான்மை இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ என்கிற இந்த கூட்டணி சார்பாக அமைச்சரவை அமைகிறது. இதுல தோழமை கட்சிகளாக பிரதான இடம்பெறுகிற சந்திரசாய நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள், மீதமுள்ளவர்களுமே அவங்க ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு 9-10 சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசு என்பது நிச்சயமா இந்த நிர்ணயிக்கப்பட்ட 5 ஆண்டுகளை மீண்டும் கடந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். என்டிஏ அணியில வந்து எந்த சலசலப்பு எந்த பிரச்சனையும் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. இவர்கள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டவர்கள் ஐஎன்டிஏ அணியிலிருந்து இவர்களை இழுத்து வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள் என்கிற பார்வை பொதுவெளியில் இருந்தது. அதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். எனவே ஒருமனதாக மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டு அவர் தலைமையில் ஆட்சி இருக்கும். பொதுவெளிகளில் பல ஊகங்கள்லாம் வந்தது. ஆர்எஸ்எஸ் விரும்பல, மோடிக்கு பதிலாக வேற ஒரு பிரதமரை கொண்டு வருவார்கள், இவர் சில காலம் தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. அந்த சந்தேகங்கள் எல்லாம் தாண்டி மோடி உறுதியாக 3வது முறையாக பிரதமராக ஏற்று தொடர்ந்து அந்த ஆட்சியை கொடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்போ இன்றைக்கு இது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தெரியுது சகோதரி.